நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆடுகளை செல்லித்தவர்களாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக இருந்தும் மனமாற்றம் அடைய வேண்டும், அவரோடு இணைய வேண்டும், அவர் விரும்பும் என்றபடி என்னுடைய வாழ்க்கை. கல்வாரி மலையிலே சிலுவை சுமந்த அந்த இயேசுவினுடைய தத்ரூப காட்சிகளை நமக்கு முன் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவனுடைய தவக்காலத்தின் ஐந்தாவது வாரத்திலே இந்த உதகை நகரிலே இந்த பரிகார பவனியை எழுப்புவது வழக்கம். இன்று இந்த கொரோனா தொற்றின் காரணமாக வழக்கமாக எடுக்க முடியாமல் இருந்தாலும் ஒரு சிறிய அளவிலே அரசாங்கத்தினுடைய உத்தரவோடு இந்த பவனியை நடத்தியிருக்கின்றோம். இந்த பரிகார பவனுடைய இந்த ஆண்டு குறிப்பாக இந்த உலகமே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோய் இந்த உலகிலிருந்து அகல வேண்டும் என்று ஜெபித்த வண்ணமாக நாங்கள் இந்த ஆலயத்தை வந்து அடைந்திருக்கின்றோம். மிக விரைவிலே இறைவன் கடவுள் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டு இந்த உலக மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவார் என்று நாம் நம்புவோம். மேலும் நம்முடைய தமிழகத்திலே தேர்தல் வரவிருக்கின்றது. இறைவனுடைய அருணால் அருளால் மக்களுக்கு நலம் படைக்க நலம் செய்கின்ற நல்லாட்சி உருவாக்க வேண்டும் என்றும் இந்த பரிகார பவனிலே நாங்கள் ஜெபித்தவனமாக வந்திருக்கின்றோம். மேலும் பல இடங்களிலே மக்கள் மழையின்றியும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களிலே வெயிலினால் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அருள்கரம் அவர்கள் மீது விழுந்து எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று இந்த பரிகார பவனிலே எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். இறைவன் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக நிறைவாக ஆசீர்வதிப்பார்.